செயல்பட வேண்டும் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம். கிறிஸ்தவனுக்கு செயல்பாடு முக்கியம். இரட்சிப்பிற்கென்று அழைத்த ஜீவாதார பலியான கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேலர்களை சுதந்திர தேசத்திற்கென்று எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கூக்குரலோடும் அழுகையோடும் வாழ்ந்து வந்த தன் ஜனத்தை சந்தோஷமாக வாழ கானான் தேசத்திற்கு வாக்குறுதி அளித்து எகிப்திலிருந்து வெளியேற்றினார். யாத்திரையாகமும் 3:7. 10 விதமான பேரழிவு வாதைகள் எதிராளிக்கு நேரிட்டதையும், அங்கு இருந்த தங்களை அவைகளினின்று தேவன் பாதுகாத்ததையும் இஸ்ரவேல் ஜனம் அறிந்திருந்தது. யாத்திராகமும் 22-23 வசனங்கள். வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்ததற்கும் மேலாக வெள்ளியும் பொன்னும் கால்நடைகளும் புறப்பட்ட போது சம்பளமாகவும் போனஸாகவும் பெற்றுக்கொண்டார்கள். யாத்திராகமும் 12:36 மற்றும் 3:22 வசனங்கள். ஆனால் முன்பக்கம் சிவந்த சமுத்திரத்தையும் பின்பக்கம் எகிப்தின் படையையும் கண்டதும் இதுவரை கண்ட அதிசயங்களும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் மறந்து போயிற்று. யாத்திராகமும் 14:10-12 வசனங்கள். மோசேயோ தன் விசுவாசத்தில் தேவனை கேட்காமலேயே அவர்களை பார்த்து, சும்மா இருங்கள், நின்று கொண்டிருங்கள், தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் என்றார். யாத்திராகமும் 14:13-14 வசனங்கள். சும்மா நின்று கொண்டிருக்கவா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்தேன், சிவந்த சமுத்திரம் இருந்தால் என்ன, அடித்து கொண்டு போக வேண்டியதானே என்று மோசேயை தேவன் கேட்டார். யாத்திராகமும் 14:15 வசனம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கஷ்டம் வந்துவிட்டது, சும்மா இருப்போம், தேவன் யுத்தம் பண்ணுவார் என்று முடங்கி கிடக்கிறோமா, அல்லது நித்திய ஜீவனுக்கு போகும் பாதையில் சிவந்த சமுத்திரமோ எரிகோ கோட்டையோ கண்மலையோ வந்தாலும் முன்னேறி போக வேண்டும் என்று முற்படுகிறோமா? விதை விதைப்பதும் நீர் பாய்ச்சுவதும் நம் வேலை, பின்னரே தேவன் அதை விளையச் செய்கிறார். செயல்படுவோம், விளைச்சல் கண்டடைவோம். கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆளட்டும். ஆமேன்.